ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு பவர் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முக பொலிவிற்கு பாலை இப்படி யூஸ் பண்ணலாமா, அவை எப்படி என்று பார்க்கலாம். முகத்திற்கு பாலை எப்படியெல்லாம் பயன்படுத்தினால் சர்மம் நன்கு அழகாக பொலிவுடன் இருக்கும் என்பதை பற்றி இன்று நாம் பார்க்கலாம். முகத்தை சுத்தம் செய்வதற்கு நிறைய வழிகள் உள்ளது, ஆனால் அவற்றில் பாலை வைத்து சுத்தம் செய்வதுதான் சிறந்தது. மேலும் தற்போது கிளிசரின் மில்க் என்று கடைகளில் விற்கப்படுகிறது, அவற்றை பயன்படுத்தினால் மட்டுமே நல்ல பலனை அடைய முடியாது. அதற்கு இயற்கையான பாலை வைத்து சுத்தம் செய்ய வேண்டும். ஏனென்றால் பாலில் நிறைய நன்மைகள் அடங்கியுள்ளது. இதனை வைத்து சர்மத்திற்கு ஃபேஸ் மாஸ்க் பயன்படுத்தினால் நன்றாக இருக்கும். இப்பொழுது அந்த பாலை எப்படியெல்லாம் பயன்படுத்தினால் சர்மம் நன்கு அழகாக பொலிவுடன் இருக்கும் என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். பால் மற்றும் ரோஸ் வாட்டர் முகத்திற்கு பாலை பயன்படுத்தும் விதங்களில் இது மிகவும் சிறந்த முறையாகும். அதற்கு பாலுடன் சிறிது ரோஸ் பட்டரை சேர்த்து முகத்திற்கு தடவி சிறிது நேரம் மசாஜ் செய்த பின் குளிர்ந்த நீரில் கழுவினால் சர்ம துளைகளில் உள்ள அழுக்குகள் அனைத்தும் நீங்கி சர்மம் நன்கு அழகாக காணப்படும். ஓட்ஸ் மற்றும் பால் இது ஒரு ஸ்கிராப் மற்றும் ஃபேஸ் கிளிசரின். அதிக நேரம் இல்லை, உடனே சர்மத்தை அழகாக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த முறை மிகவும் சிறந்தது. அதற்கு ஓட்ஸ் பவுடருடன் பாலை சேர்த்து ஃபேஸ் வாஷ் செய்து முகத்திற்கு தடவி சிறிது நேரம் தேய்த்த பிறகு கழுவினால் சர்மம் நன்கு பொலிவோடு இருக்கும். பால் மற்றும் தேன் பாலை தனியாக பயன்படுத்துவதை விட தேனுடன் கலந்து பயன்படுத்தினால் நன்றாக இருக்கும். தேனில் நிறைய ஆன்டி ஆக்சிட்கள் இருக்கிறது, ஆகவே முகத்தை அழகாக்குவதற்கு தேனை பயன்படுத்தினால் சர்மத்திற்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைத்து சர்மத்தில் இருக்கும் கிருமிகள் அழிந்து வெளியேறி சர்மம் நன்கு பொலிவோடு காணப்படும். மேலும் சர்மத்தில் முகப்பரு இருப்பவர்கள் இத்துடன் சிறிது எலுமிச்சை சாற்றை கலந்து தடவினால் நல்ல பலன் கிடைக்கும். பால் மற்றும் பப்பாளி பப்பாளியில் சர்ம துளைகளில் இருக்கும் இறந்த செல்களை வெளியேற்றும் நொதி பொருள் அதிகமாக உள்ளது, ஆகவே பப்பாளி பேஸ்டுடன் சிறிது பாலை விட்டு முகத்திற்கு தடவி 2 நிமிடம் மசாஜ் செய்த பின் குளிர்ந்த நீரினால் கழுவ வேண்டும். இவற்றால் சர்மம் நன்கு புதுணர்ச்சியோடு பொலிவோடு காணப்படும். கேரட் மற்றும் பால் கேரட்டை பேஸ்டாகவோ அல்லது ஜூஸாகவோ எடுத்துக்கொண்டு அதுடன் பாலை கலந்து முகத்திற்கு தடவி மசாஜ் செய்து 2-3 நிமிடம் ஊற வைத்த பின் குளிர்ந்த நீரினால் கழுவ வேண்டும். கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருப்பதால் இவற்றை சர்மத்திற்கு பயன்படுத்தும் போது சர்மம் இறுக்கமடைவதுடன் ஈரப்பசையுடன் இருக்கும். அதிலும் எண்ணெய் பசை சர்மம் உள்ளவர்கள் இந்த முறையை செய்த பின் ஃபேஸ் வாஷை பயன்படுத்த வேண்டும். சர்மத்திற்கு பாலை பயன்படுத்தி வந்தால் சர்மம் நன்கு பொலிவோடு அழகாக பட்டு போன்று காணப்படும். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.